வகுப்பு படிக்கிறேன். நான் சொல்லும் கதையின் பெயர் சோம்பேறி தகனமான இரண்டு மகன்கள். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு மூணு தங்கமான பசங்களாம். அந்த மூணு தங்கமான பசங்கள யாரு அடுத்த ராஜாவா இருக்கணும்னு அவங்க அப்பா யோசிச்சாராம். அப்ப அவங்க ராஜா வந்து ஒரு போட்டி வச்சாராம். நாங்கள் மூணு பேரும் போயிட்டு காட்டில் போயிட்டு உங்களுக்கு மூணு பேருக்கு தேவையான பழங்களை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பையன் என்ன பண்ணான்னா மரத்தலைக்கிற பழம்லாம் எடுத்து ஒரு மூட்டை கட்டிட்டானான். இப்போ ரெண்டாம் பையன் என்ன பண்ணான்னா கீழே கடுக்கிற அழிவு போன படத்தில் எடுத்து ஒரு மூட்டை கட்டினானா. ரெண்டாம் மூணாம் பையன் என்ன பண்ணான்னா நம்மனா அப்பானா நம்மளுக்கா கொடுக்க போகிறாரு, வேற யாருக்கு தானே கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கடுக்கிற குப்பியெல்லாம் அள்ளி ஒரு மூட்டை கட்டினானா. திரும்ப அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா சொன்னாராம், அந்த மூணு பேரை வேற யாரும் இல்லை, அந்த மூணு பேரும் நீங்க தான் அப்படின்னு சொன்னாராம். அதுல அந்த மூணு பேரும் நீங்க தான் சொன்னாங்க உங்க ஆச்சரியமாயிடுச்சான். ஃபஸ்ட்டு பையனுக்கு வந்து அப்பாடா அப்பாடா நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம், நம்ம தான் நல்ல பணம் எடுத்துட்டோம், அவங்க எல்லாரும் சோம்பேறித்தனம் பட்டுன்னு கெட்ட பணம் எடுத்துட்டான். ரெண்டா பையன் நினைச்சானா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல பழமாக எடுத்துருக்கலாமே, நம்ம சோம்பேறித்தனம் பட்டுருந்துமே அப்படின்னு சொன்னாராம். மூணா பையன் வந்து நான் தான் தேவை பண்ணுறேன் இல்லைன்னா அத்தனை ராஜாவாக ஆகியிருக்கலாம் அப்படின்னு சொன்னானா. அதுக்கப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு பையன் ராஜாவாக ஆகிட்டானா. இந்த கதையில் வந்தால் மாரியே நீங்களும் சோம்பேறித்தனம் பண்ணாதீங்க.